ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மேனியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் ரிச் பின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பட் நான் அதுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க, கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். அதுக்கான வெப்சைட்லாம் தேடி பிடிச்சி பண்ணணும். ஸோ நான் அதை அப்கமிங் வீடியோஸில் எப்படியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டுடுறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பின்ட்ரெஸ்ட்டோட ஃபியூச்சர்ஸ். இது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே போஸ்ட் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நோ ப்ராப்ளம், இப்போவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பின்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. பின்ட்ரெஸ்ட்டில் நார்மலாக ஒரு 7 பேசிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்றேன். நம்பர் 1, போர்டு. நம்பர் 2, சீக்ரெட் போர்டு. நம்பர் 3, குரூப் போர்ட்ஸ். நம்பர் 4, பின்ஸ். நம்பர் 5, ரீபின்ஸ். நம்பர் 6, கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ். நம்பர் 7, பின்னிட் விட்ஜெட். இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃபியூச்சர்ஸை லைவாக பார்க்கலாம். வாங்க ப்ரொஃபைல்குள்ளே போயிருங்க. இங்கே போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட் ஃபியூச்சர். போர்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பின் பண்ணுறது. அதாவது நமக்கு பிடிச்ச இந்த மாதிரி போஸ்ட்டை செலக்ட் பண்ணி தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் போர்ட்ஸ். இப்போ நான் வந்து டிஷர்ட் டிசைன்ஸ்லாம் இந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் இருக்கு. சட்டஸ்டாக் டிசைன்ஸ்லாம் எனக்கு இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 44 பின், இதில் 21 பின். இதெல்லாம் ஒரு போஸ்ட், இங்கே வந்து போஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சீக்ரெட் போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. சீக்ரெட் போர்ட்ஸ்னால் நான் இங்கே கிரியேட் பண்ணலை. சீக்ரெட் போர்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, இதிலே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சீக்ரெட் போர்ட்ஸ்னால் என்ன என்ன அப்படின்ட்டு சொல்லிடுறேன். சீக்ரெட் போர்ட்ஸ்னால் உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்லாம் சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை வந்து இதெல்லாம் நான் பிடிச்சி சேவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோவர்ஸுக்கு காமிக்கும், அதுவே சீக்ரெட் போர்டாக இருந்தால் ஃபாலோவர்ஸுக்கு காமிக்காது. எனக்கு அது வந்து ப்ரைவசியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த சீக்ரெட் போர்ட்ஸில் போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அது யாருக்கும் காமிக்காது. இதுதான் சீக்ரெட் போர்ட்ஸோட ஃபியூச்சர். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் போர்டு. குரூப் போர்டை நான் கிரியேட் பண்ணலை, அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். குரூப் போர்ட்னால் நம்மளோட பின் மட்டும் இல்லாமல், ஐ மீன் நம்ம போடுற போஸ்ட் மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட போஸ்ட்டையும் கொண்டு வந்து நம்ம இதில் பின் பண்ணி விட்டுறலாம். அது எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். மற்றவங்களோட பின்ஸையும் நம்மளோட பின்ஸையும் சேர்த்து ஒரு குரூப்பாக போடுறதான் குரூப் போர்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பின்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நான் மொத்தம் 71 பின் போட்டிருக்கேன். இது நான் போட்ட போஸ்ட் இதெல்லாம் ஒரு ஒரு பின். ஓகேங்களா, இது ஒரு பின், இது ஒரு பின், இது ஒரு பின், இது ஒரு பின். ஒரு போஸ்ட்டை தான் இங்கே பின் அப்படின்னு சொல்கிறோம். உண்மை இல்லை, நார்மலாக இப்படி நீங்கள் வரும்போது இது ஒரு பின், இது ஒரு பின், இது ஒரு பின், போஸ்ட்னு சொல்ல மாட்டோம், பின். இதுதான் பின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரீபின். ரீபின் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த மாதிரி பண்ணுற பின்னை ஷேர் பண்ணுறது. இது கொடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அந்த மாதிரி மற்ற சோஷியல் மீடியாவுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீபின் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் அண்ட் லைக்ஸ். கமெண்ட் அண்ட் லைக்ஸ்னால் யாருக்கு தான் தெரியாது. நம்ம கமெண்ட் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எப்படி கமெண்ட் பண்ணுறோமோ சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும், கமெண்ட் அண்டு லைக்ஸ். நெக்ஸ்ட்டு பின்னிட் விட்ஜெட். பின்னிட் விட்ஜெட்னு ஒன்றுமே இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் சேவ் கொடுத்தேன், அதுவும் நான் கிரியேட் பண்ண இந்த போர்டில் போய் சேவ் ஆகிக்கோ அப்படின்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் காமிக்கும். மற்றவங்களோட பின்னை என் போர்டில் சேவ் ஆகிக்கோ அப்படிங்கிறது காமிக்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா, நான் என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டில் போய் காமிக்கிறேன். இதுதான் என் பர்சனல் அக்கௌண்ட், இதில் வந்து நான் இங்கே சேவ் அப்படின்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது பின் ஆயிடுச்சு. பின் அப்படின்னு ஒரு பின்னான மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்குதுங்களா, இதுக்கு பேர் தான் பின்னிட் விட்ஜெட். இது தாங்க அந்த 7 ஃபியூச்சர். ஒன்றுமே இல்லை, நான் ஏன் இந்த வீடியோ சொல்கிறேன்னா, பின்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் சொன்ன மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த 7 ஃபியூச்சர்ஸை பற்றி சொன்னேன். பின்ட்ரெஸ்ட் கோர்ஸை வந்து நான் ஃபுல்லாக ஒரு 2 வீடியோவில் மொத்தமாக சொல்லிட்டு போயிட முடியும். அது அப்படி நான் சொன்னேன்னா முழுசாக நானும் சொல்ல முடியாது, உங்களுக்கும் புரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, சின்ன சின்ன வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோஸாக பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸை, உங்கள் ப்ராடக்ட், உங்கள் சர்வீஸ், உங்கள் பிளாகர், வாட் எவர் நல்லா ரீச் பண்ணணும், விசிட்டர்ஸ் நிறையா வரணும்னு நினச்சிங்கன்னா, நான் போடுற பின்ட்ரெஸ்ட் டியூட்டோரியல்ஸ்லாம் மறக்காமல் பாருங்கள். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் இதை ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருப்பேன். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நான் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், நீங்களும் பொறுமையாக இருந்து கற்றுக்குங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், கற்றுக்கிறதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ தெளிவாக சொல்லித்தரணும்,
நீங்கள் கற்றுக்கிறத விட சொல்லித்தரது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன வீடியோவாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் கற்றுக்குங்க. அதான் என்னோட மோட்டிவ். நீங்கள் நியூ பிஸ்னஸ் மேன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் நியூ பிஸ்னஸ் மேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.